நிமிர்ந்த நன்னடு நேர்கொண்ட பார்வை. இவனை பத்த சாரம் மரண காட்டு காட்டான சிங்க வருது ஓடி பதுகிறா. பிரசாமி எல்லாம் அப்புறம்தான் பாசமலர் படம் இருக்கு, நல்ல தங்கா கதை இருக்கு. இந்த தங்கை கதைக்கு முன்னால் அந்த கதை எல்லாம் மனிதனுனது கொல்ல, இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாளாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா, சிவகாமியே சிவனின் நீயும் பாதியே உனக்கு புரியுமா. எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சுத்தி போகமே, எங்கள் வீட்டை பூத்தாலே கூறினாயுள் இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான், உருவத்திலே தனித்தனிதான் உள்ளம் என்றும் ஒன்றுதான். We'll be right back.
செந்தில் பற்ற செந்தில்னு சொல்லுவாங்க. ஜல்லிக்கட்டு வந்து நமக்கு ரொம்ப அந்தளவுக்கு ரொம்ப அனுபவம்லாம் கிடையாது. இப்போ ஒரு 2016 தான் நமக்கு மாடு ஃபஸ்ட்டு ஒரு மாடு ஒன்று கண்டுலே எடுத்து வளர்த்துட்டு இருந்தேன். ஒரு மருதுன்னு சொல்லி பேர் வச்சு நல்லா மருதுனா அந்தளவுக்கு அந்த ஸ்டைலாக அந்த நல்லா பண்ணிகிட்டு இருந்துச்சு. அப்போ வேடிக்கை கிடையாது, வாரடப்பு எங்கேயாவது ஊரில் நடக்கும், அங்கே போய் அவுத்துட்டு வருவோம். அது உடம்பு சரியில்லாமல் போய் நாங்களும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை காப்பாற்ற முடியல போயிருச்சு. அது போனதுக்கப்புறம் அப்புன்னு ஒரு மாடு வாங்கினேன். அப்புனாலும் நல்லா நேம் கிட்டத்தட்ட 2017 ஓப்பன் அடப்புலாம் ஃபுல்லாக எல்லா பக்கமே போயிடுச்சு. அது ஒரு 100-120 ஊருக்கு மேலே அவுத்துருக்கோம். அதை எல்லா ஊரும் அவுத்துருக்கோம், எல்லா ஊருமே வெற்றி தான். அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு அரியலூர் மாவட்டம் ஃபுல்லாக எல்லா ஊருமே ஒரு ஊர் தவறாமல் எல்லா ஊருமே அவுத்துருக்கோம். அரியலூர் மாவட்டம் இப்போ ஓப்பன் அடிக்க ஃபுல்லாக இப்போ மாடு கிடையாது. நம்மள்கிட்ட மாடு இருந்துச்சு, வீடு தேடி வந்து பார்க்க வைப்பாங்க, வண்டி வாடகை போது கொண்டு கொடுத்துருவாங்க. பசங்க எல்லாத்துக்கும் நல்ல சிறப்பாக நல்லா எல்லாமே பண்ணுவாங்க. அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ 2017 நடக்கிற மாதிரிலாம் இப்போ நடக்கிற வேடிக்கைலாம் ரொம்ப சிரமம். அது அந்தளவுக்கு மரியாதை கொடுக்காட்டியும் மாட்டுக்கு ரெஸ்பான்ஸ் எதுவுமே கிடையாது இப்போலாம். அப்போது வீடு தேடி வந்து பார்க்க வச்சுட்டு போனோம்னாலும் எப்போ போனாலும் மாடு அடைச்சிட்டு வந்துடலாம். இப்போலாம் பார்த்தோம்னாக்கா இப்போ நடக்கிற வேடிக்கை வேடிக்கை மாதிரியே தெரியல. எங்கள்கிட்டையும் இவ்வளோ மாடு இருக்குது, ஆனால் அப்போ ஒரு மாடு வச்சுருந்தாலும் நல்லா நேமாக இருந்தோம். இப்போ வந்து ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. இப்போ எங்கள்கிட்ட நிற்க வந்து 7 மாடு இருக்குது எங்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா அப்போ நடக்கிற வேடிக்கைலாம் பார்த்தீங்கன்னாக்கா காலைல 7 மணிக்கு மாடு அவுத்தோம்னாலே ஒரு 11-12 மணிக்கெலாம் அவுத்து பிடிச்சிருவோம். அந்தளவுக்கும் மாடு ஒன்றும் வசதி இருக்காது, அவ்வளோ ஸ்டைலாக பண்ணோம். ஆனால் இப்போ பார்த்தோம்னா அதை விட நல்ல மாடை எடுத்துமே பார்த்தோம்னாக்கா முதல் நாள் நைட்டு ஏற்றி இங்கிட்ட 50 மாடு நசுக்கி அங்கிட்ட 50 மாடு நசுக்கி அதோட எனர்ஜி சுத்தமாக போயிடுது. மாடை கொண்டு போய் அவுத்தோம்னா நல்லா பண்ணுற மாதிரி கூட இப்போ பண்ண மாட்டேங்குது. அந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்குது. எல்லா ஊரும் டோக்கன் பிரகாரம்னு சொல்கிறாங்க. டோக்கன் பிரகாரம் ஒரு ஊர் மிஞ்சி போனால் ஒரு 100 மாடு 150 மாடு வரைக்கும் ஒழுங்காக அறுத்துறாங்க. அதுக்கிடையில எல்லாம் விஐபி மாடுன்றாங்க. அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் பார்த்தோம்னாங்க நம்ம கிடச்சி போனோம்னாலும் அடைக்க விட மாட்டேங்கிறாங்க. அதில் பார்த்தோம்னா 50 மாடு அடைச்சி கொண்டுட்டு போய் 12 மாடு கூட பண்ண மாட்டேங்குது. வேற ஒன்று இப்போ இருக்கிறது வந்து அது பேர் பாகுபலி. இப்போ தான் ஒரு 2 வருஷமாக தான் வச்சுருக்கோம். நல்லா விளையாடும் விளையாட்டு மாடு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து சேலம் மாவட்டத்தில் இருந்துச்சு. சேலம் மாவட்டத்துலேருந்து இங்கே திருச்சி இதில் அரியலூர் மாவட்டம் ராபர்ட்டிட்ட இருந்துச்சு. ராபர்ட்டிட்டருந்து பிகே வாங்கணும் அப்படி மதுரையில். அவர்கிட்டருந்து இப்போ என்கிட்ட இருக்குது. ஆனால் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் பண்ணாத அளவு கூட என்கிட்ட பண்ணியிருக்கு. அது வாங்காத ப்ரைஸும் கிடையாது, எல்லாம் ப்ரைஸும் வாங்கியிருக்கு. 2வது ப்ரைஸ் சிறந்த மாடு 2வது ப்ரைஸ் வாங்கியிருக்கு.
பொன்னமராவதி இடையாத்தூர் அங்கே நல்ல மரியாதை. அப்போது போன வருஷம் மொதல் வருஷம் தான் 19 அவங்க வந்து வீட்டில் வந்து பார்க்க வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. பார்க்க வச்சு கரெக்டாக எனக்கு 4 மாடு மட்டும் வேணும், 4 மாடு நல்ல மாடுனாங்க. இங்கே இருக்க 4 மாடு நல்ல மாடாகவே கொண்டு போனோம். அங்கே நல்லாவே பண்ணிச்சு, எது அவங்களும் எதிர்பார்க்கல நாங்களும் எதிர்பார்க்கல அந்தளவுக்கு நல்லா பண்ணிச்சு. இது பேர் கொம்பன். கொம்பனாலும் பேர் தான் அப்படி இருக்குமே ஒழிஞ்சு வீட்டில் வந்து பச்சை பிள்ளை குழந்த மாதிரி இருக்கும். யார் வேணாலும் அவுக்கலாம், என்ன எப்படி சொல்லலாம் திடீர்னு அசலால் வந்தாலும் சரி அந்தளவுக்குலாம் ஒன்றும் இது பண்ணாது. நம்மளா அப்படின்னு பார்த்துட்டு தான் இது பண்ணும். ரொம்ப வாடியில் வர்றதும் அதே மாதிரி நல்லா ஸ்டைலாக நல்லா தலை சுழித்து நல்லா வரும். அது இது கிட்டத்தட்ட ஒரு 40-50 வாடிக்கு மேலே ஊற்றுருப்போம். இது ஒரு கல்யாணத்துக்கு சீரே வைக்கலாம் அந்தளவுக்கு வாங்கியிருக்கு ப்ரைஸ்லாம். இது பேர் சுனாமினை. சுனாமின்னு பேர் வச்சாலும் சுனாமி மாதிரியே தான் வரும். வாடியில் வர்றது பார்த்திங்கன்னா நமக்கு மேலே வரும் வாடியில் வர்றது. இது கலந்துக்கிட்டதுன்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த வருஷம் தான், போன வருஷம் தான் வளர்க்குறோம், போன வருஷம் கண்டு இந்த வருஷம் தான் 4 புள்ள ஆயிருக்கு. இந்த வருஷம் ஒரு 300 அவுத்துருக்கோம். 300 நல்ல வெற்றி நல்லா வரும், ஆளுங்களுக்கு மேலே தான் வரும். இது பேர் கருப்பன். இதுவும் வீட்டுக்கு ரொம்ப குழந்த மாதிரி. இதுவும் கண்டில் தான் எடுத்தோம், 4 பல்லு கண்டில் எடுத்தோம். இது இப்போ எங்கள்கிட்ட ஒரு 3 வருஷமாக இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 40 ஊருக்கு மேலே இதுவும் வெற்றி இருக்குது. நல்லா வரும் வாடியில், எப்போனாலும் நல்லா தலை சுழித்து வரும். இதை பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வாடியிலலாம் நெருக்கியே நிற்பாங்க அந்த மாடை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்தளவுக்கு ஸ்டைலாக வரும். இது பேர் வந்து லாலினே. வீட்டுக்கு ரொம்ப செல்லப்புள்ள. இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் திருமயத்துலேருந்து எடுத்து வந்தது. பொடி கண்டில் டூவீலரில் வச்சு கொண்டு வந்தோம். சும்மா கண்டில் நாங்கள் போன போக்கம் இருந்துச்சு, சரி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி டூவீலர் வச்சு கொண்டு வந்தோம். வீட்டில் பச்சை புள்ள. இது இந்த வருஷம் ஒரு ஊர் அவுத்துருக்கோம். நல்லா ஸ்பீடாக நல்லா தலை சிரிப்பி நல்லா வந்தா அப்படி. ஆனால் இது பேர் ராக்கெட்னே. கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட ஒரு 5 வருஷமாக இருக்குது. வாடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70 வாடிக்கு மேலே அவுத்துருக்கோம். ராக்கெட்னாலும் ராக்கெட் மாதிரி வரும் ஸ்பீடு. பணம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5000, 10000, 5000 அது மாதிரிலாம் போட்டு அவுத்துருக்கோம். நல்லா வரும். தங்க காசு அவங்க போகிறாங்களோ இல்லையோ நாங்கள் போட்டு அவுத்துருக்கோம். தங்க மோதிரம்லாம் போட்டு அவுத்துருக்கோம் மாடு. அந்தளவுக்கு ஸ்பீடாக வரும். கலந்துட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70 ஊருக்கு மேலே தான் இருக்கு முடிஞ்சு குறையாது. அப்போவே அரியலூர் மாவட்டம் ஓப்பன் வெடிக்கையில் இதெல்லாம் போயிட்டு வந்தது நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பிள்ளைங்க. நாங்கள் எங்கே போனாலும் இதுங்க நல்லாட்டியும் சரி இதுங்க ரெண்டும் தான் அவுத்துக்கட்டும். தண்ணி வைக்கிறதுலேருந்து தீனி வைக்கிறது எல்லாமே இதுங்க தான். வீட்டில் வந்து தன்னோட அண்ணன் மாதிரி ரொம்ப பாசமாக இருக்கும். நல்லா அதே மாதிரி மாடும் உங்களில் ஒன்றுமே செய்யாது, ஏறி விளாடுங்க. அது அந்தளவுக்கு நல்லா அதுவும் எப்படி சொல்கிறது அதுவும் பசங்கள் மாதிரி நல்லா விளாட்டு காமிக்கும். அதுவும் வீட்டில் ஒன்றுமே பண்ணாது, நல்ல பச்சை பிள்ளையாக இருக்கும். வேடிக்கை வந்து இப்போ பழைய முறை மாதிரி நடத்துனாங்கன்னா பரவாயில்ல, டிஷர்ட் இல்லாமல் நடத்துனாங்கன்னா பரவாயில்ல. அப்புறம் சிறந்த புடியாருன்னு அறிவிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இப்போ சிறந்த புடியார்னா வந்து அந்த ஒரு 10 பேர் வந்துடுறாங்க, அதில் ஒருத்தனோண்டி நிப்பாட்டிட்டு அவனோண்டி டேஜ் ஏற்றுனுங்கிறக்கா அவனை மட்டும் மாடு பிடிக்க வைக்கிறாங்க. எங்களெல்லாம் கட்டைக்கு விட மாட்டேங்கிறாங்க. அதனால எங்களுக்கு சிறந்த புடியாரம் பரிசு எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு பேரோண்டி இருந்தால் பழைய வேடிக்கையில் மாதிரி இந்த துண்டு வேஷ்டி கொடுத்தா கூட போதும். இல்லை எங்களுக்கு அது கூட தேவையில்லை. எங்களுக்கு மாடை பிடிச்சா வண்டியும் போதும். எங்களுக்கு பேர் வந்தால் போதும். இந்த மாட்டை அவன் பிடிச்சாண்டா அப்படிங்கிற பேர் வண்டி எங்களுக்கு போதும். இந்த பரிசு எங்களுக்குலாம் தேவையில்லை. சிறந்த மாடு, சிறந்த எல்லாருக்கும் சிறந்த மாடுன்னு சொல்றத முதல்ல நிப்பாட்டின, எல்லா ஊருக்கும் சிறந்த மாடுங்கிறத நிப்பாட்டினா போதும். அப்பதான் அவங்க பெரிய ஆளுங்களாம் வந்துட்டு மாட்டோட தரமுனா மாடு பண்ணிக்கிட்டோம், புடியாரம் தரமுனா புடியாரம் பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் தேவையில்லை. பழைய மாடு வச்சு, இந்த பழைய மாடு ஒன்று வச்சுருந்தோம். அதை வந்து இங்கேருந்து அரியலூர் தாண்டி கொண்டு போனோம், ஜெயங்கொண்டம் பக்கத்தில் கொண்டு போனோம். ஓப்பன் வெடிக்க தான், ஓப்பன் வெடிக்க தான். அங்கே போயிட்டு பரிசெல்லாம் இல்லை, ஒரே ஒரு ரஸ்க் பாயிட்டு தந்தாங்க, அந்த 10 ரூபா ரஸ்க் பாயிட்டு. அதுக்கே நாங்கள் அவுத்தோம். அப்போலாம் ஃப்ரீயாக போய் அவுத்துட்டு வீட்டுக்கு தேடி வந்து பார்க்க வச்சுட்டு போனாங்க. பார்க்க வச்சு நீங்கள் வந்து அவன் கண்டிப்பாக வந்தவனு ஒரு 4 மாடு 5 மாடு கொண்டு வாங்க அப்படின்னாங்க. எங்கிட்ட இருக்க எல்லா மாட்டையும் நாங்களும் கொண்டு போனோம். அங்கே போனால் 10 ரூபா ரஸ்க் பாயிட்டு வண்டி தான் தருவாங்க. இந்த பரிசே நாங்கள் எதிர்பார்க்க போல. அப்போ அந்த ரஸ்க் பை டவுன கூட நல்ல பேர் நேமா இருந்துச்சு. அப்போ அந்த ரஸ்க் பைட் வாங்கின கூட நல்லா பேர் நல்லா நேம் வாங்கி கொடுத்துச்சு. இப்போ வந்து அட்டியில் போட்டு அட்டியில் அங்கே வந்து அது மொதல் நாள் மதியமே கொண்டு போக மாதிரி இருக்கு. அங்கே போயிட்டு மாட்டுக்கு தீனி இல்லை, அந்த மாடு தள்ளுமுள்ள வந்து நசுக்கி வந்து வாடியில் வந்து ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது. பழையபடி ஓப்பன் வெடிக்க மாதிரி வச்சா எங்களுக்கு நல்லது. அதுதான் நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ வச்சுருக்க இதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் மாற்றினா பரவாயில்ல.